காஞ்சிபுரத்தில் மருத்துவமனையை விட்டு வெளியே சுற்றும் கொரோனா நோயாளிகள். நோயாளிகளை கட்டுப்படுத்த போலீஸ் பாதுகாப்பு. கடைவீதிகளில் தொடர்ந்து அலைமோதும் கூட்டம். காவல்துறையினரின் எச்சரிக்கைகளை கண்டுகொள்ளாத பொதுமக்கள். தனியார் ஆய்வுக் கூடங்களில் கொரோனா பரிசோதனை கட்டணம் குறைப்பு. 1200 ரூபாயிலிருந்து 900 ரூபாயாக குறைத்து ஆணை பிறப்பித்தது தமிழக அரசு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயின்ற 500 மாணவர்கள் பயிற்சி கட்டணம் செலுத்தாமல் மருத்துவ பணியை தொடங்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி திருப்பூரில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் 375-க்கும் அதிகமான கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆக்ஸிஜன் படுக்கைகளில் உள்ளவர்களை தவிர பிற வார்டுகளில் உள்ள கொரோனா நோயாளிகள் பலர் சர்வசாதாரணமாக வெளியில் சென்று சாப்பாடு வாங்கி வருவதாகவும் அவர்களை தனியார் காவலாளிகள் கண்டித்தால் கேட்பது இல்லை எனவும் புகார் எழுந்துள்ளது. இதனால் கொரோனா தொற்று மேலும் அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனையில் நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி போலீஸ் பாதுகாப்பு அளிக்கும்படி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் 3 போலீசார் சுழற்சி முறையில் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். அதேபோல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா தொற்று நோயாளிகளின் உறவினர்கள் பலர் மருத்துவமனையில் தங்கியிருந்தனர். அவர்களையும் உடனடியாக வெளியேற்றும்படி உத்தரவிடப்பட்டது. அவசர தேவைக்கு ஒரு உறவினருக்கு மட்டும் மருத்துவமனை வாயிலில் இருக்க அனுமதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் பொருட்களை வாங்க பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக அலைமோதினர். அம்மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 848 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. நேற்று மட்டும் 13 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்து உள்ளனர். இந்நிலையில் காய்கறிகளை வாங்க கடைவீதிகளில் மக்கள் குவிந்து வருவதால் தொற்று மேலும் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தனியார் ஆய்வுக் கூடங்களில் கொரோனா பரிசோதனைக்கான கட்டணத்தை 1200 ரூபாயிலிருந்து 900 ரூபாயாக குறைத்து தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. முதலமைச்சரின் காப்பீடு திட்டத்தின் கீழ் தனியார் ஆய்வுக் கூடங்களில் பரிசோதனை கட்டணம் 800 ரூபாயிலிருந்து 550 ரூபாயாக தமிழக அரசு நிர்ணயித்துள்ளது. வெளிநாட்டில் மருத்துவம் பயின்ற 500 பேர் மருத்துவ பணியை தொடங்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. வெளிநாட்டில் மருத்துவம் படித்தவர்கள் பயிற்சியின்போது 5 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். தமிழகத்தில் பயிற்சி பெறும் வகையில் ஓராண்டு பணிபுரிந்த பின்பே மருத்துவ பணி தொடர வேண்டும் என்ற விதி இருந்தது. இந்த நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் மருத்துவர்கள் தேவை காரணமாக இந்த 2 விதிகளையும் தளர்த்தி மருத்துவ பணியை தொடங்க அனுமதி வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரித்துள்ளது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை முதல் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளது என்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் முதல் தமிழ்நாடு கடற்பகுதியில் தென்மேற்கு திசையில் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் வங்கக்கடலில் புயல் உருவாகும் பட்சத்தில் அதற்கு யாஸ் என பெயர் சூட்டப்படும் என்றும் இந்த புயல் வரும் 27 தேதி மேற்கு வங்கம் அல்லது ஒடிசா கடல் பகுதியை தாக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள சிகிச்சை மையத்தில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளில் 30 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனா உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதை அடுத்து மாவட்டம் முழுவதும் மாவட்ட நிர்வாகம் 27 குழுக்கள் அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொரோனா தொற்று எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் போதுமான ஆக்சிஜன் கையிருப்பில் உள்ளதாகவும் தேவைக்கு ஏற்ப வெளியிலிருந்து கொள்முதல் செய்யவும் தயார் நிலையில் உள்ளதாகவும் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் தெரிவித்திருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சை, திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி, ஒரத்தநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய பலத்த மழை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் பெய்தது. நேற்றிரவு பெய்த கனமழையால் தஞ்சாவூர் அடுத்த குலமங்கலம் பகுதியில் பயிரிடப்பட்ட வாழைகள் முற்றிலும் சேதமாகின. தமிழகத்தில் 18 வயது முதல் 44 வயது உட்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி இன்று தொடங்கப்பட்டது. திருப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் 18 வயதுக்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணியை தொடங்கி வைத்தார். பகல்லனா ஆந்தைக்கு தெரியாது இல்ல ஆந்தை நினைக்கிறேன் கண்ணு இருக்கும் தெரிஞ்சு அமீபா தெரியல எனக்கு நான் அந்த அளவுக்கு படிக்கலன்னு சொல்றேன் அதான் கண்ணு இருக்கும் ஆந்தை மண்புழு தெரியும் மண்புழு கண்ணு இருக்கு மண்புழு ஆந்தையா இருக்கலாம் இல்ல பக்கத்துல நிக்கிற யாருன்னா இருக்கலாம் தெரியல அது சரியா தெரியல நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி உள்மண்டலம் மற்றும் வெளிமண்டலம் என இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் உள்மண்டல வனப்பகுதியில் இந்த ஆண்டிற்கான பருவமழைக்கு முந்தைய வன உயிரின கணக்கெடுப்பு பணிகள் இன்று காலை துவங்கியது. மொத்தமுள்ள 321 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வனப்பகுதி 36 நேர்கோடு எல்லையாக பிரிக்கப்பட்டு அதில் 100க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வரும் 25ஆம் தேதி வரை இந்த கணக்கெடுப்பு நடக்கவுள்ளது. சர்வதேச வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அறிவுறுத்தலின்படி தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு 5 லிட்டர் 2 ஆக்சிஜன் செறிவூட்டிகள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களை சர்வதேச ஆசிரியர் மற்றும் செய்தி தொடர்பாளரான மணிகண்டன், மாநில ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஸ்வரன் மற்றும் சில்வர் ஸ்டார் பாலமுருகன் ஆகியோர் இணைந்து வழங்கினர். இந்த அமைப்பானது நாட்டில் உள்ள பல மருத்துவமனைகளுக்கு 400 ஆக்சிஜன் சிலிண்டர்கள், 1600 ஆக்சிஜன் செறிவூட்டிகள், 20 லட்சம் முகக்கவசங்கள், 50 வெண்டிலேட்டர்களை இலவசமாக வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் மாதவரம் பகுதியில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அப்பகுதியில் போலீசார் சோதனை செய்தனர். அப்போது மாதவரம் பொன்னியம்மன் மேடு பகுதியில் உள்ள வீட்டை சோதனை செய்தபோது அங்கு ஒரு நபர் விற்பனைக்காக சாராயத்தை பாட்டில்களில் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. அதன் பேரில் சட்டவிரோதமாக சாராயத்தை பதுக்கி வைத்திருந்த ஆனந்தராஜ் என்பவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து வீட்டில் மறைத்து வைத்திருந்த 300 மில்லி அளவு கொண்ட 17 கள்ள சாராய பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அதேபோல் புதுச்சேரியில் கள்ளத்தனமாக விற்பனை செய்ய வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 70 லிட்டர் கொண்ட சாராய கேன்கள் மற்றும் பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கிள்ளுக்கோட்டையில் அரசு மதுபான கடையில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. இத்தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற உடையாளிப்பட்டி போலீசார் அரசு மதுபான கடையின் கட்டிடத்தில் சோதனை மேற்கொண்டனர்.
அப்போது கட்டிடத்தின் மேல் சட்டவிரோதமாக விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 508 மதுபாட்டல்கள் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மதுபாட்டல்களை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக ஜோதிபாசு, குழந்தைசாமி, முருகையா உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்ததுடன் முருகையாவை கைது செய்துள்ளனர். ஆந்திர மாநிலம் சந்திரகிரி பகுதியிலிருந்து கறிக்கோழி ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று பகராபேட்டையில் எதிர் திசையில் வந்த கார் மீது நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் காரை ஓட்டி வந்த பார்த்தசாரதி என்பவரும் அதில் பயணித்த பாரதி என்பவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த 2 பேர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதையடுத்து கவிழ்ந்த லாரியில் இருந்த கூண்டுகளில் அடைக்கப்பட்டிருந்த கோழிகளை அந்த பகுதி மக்கள் எடுத்துச் சென்றனர். கூண்டிலிருந்து தப்பிய கோழிகளை சிலர் விரட்டி பிடிப்பதையும் காண முடிந்தது. புதுக்கோட்டை பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன் கொரோனா தடுப்பில் ஈடுபட்டுள்ள காவலர்களுக்கு உதவும் நோக்கில் 40 நீராவி கருவிகளை மாவட்ட எஸ்பி பாலாஜி சரவணனிடம் வழங்கியுள்ளார். காவல்துறையினரின் நலன் கருதி நீராவி கருவிகளை வழங்கிய ராமகிருஷ்ணனை மாவட்ட எஸ்பி பாலாஜி சரவணன் வெகுவாக பாராட்டினார். கொரோனா தொற்று முதல் அலையின் போது காவலர்களுக்கு ராமகிருஷ்ணன் கபசுர குடிநீர் தினமும் தேநீர் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் காரமடை ஊராட்சியில் கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது கமலா என்பவர் வெற்றி பெற்று பஞ்சாயத்து தலைவராக பொறுப்பேற்றார். அப்போது வார்டுகளில் வெற்றி பெற்றவர்கள் மூலம் தேர்வு செய்யப்படும் துணைத் தலைவர் பதவிக்கு கடும் போட்டி நிலவியது. இந்நிலையில் தான் துணைத் தலைவராக போட்டியின்றி தேர்வு பெற வார்டு உறுப்பினர்கள் பலருக்கு வினோத்குமார் என்பவர் தலா 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கொடுக்கும் காட்சி வீடியோ ஒன்று பதிவாகி சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தற்போது வெளியாகியுள்ள லஞ்ச காட்சிகள் மீது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வு நடத்தி முறைகேட்டில் ஈடுபட்ட அனைவர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சமூக இடைவெளியை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், அரசாங்கம் சொல்கிற வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அதுபோக முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும். இது வந்து எல்லாருமே நம்மளாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது கையால் நல்லா சுத்தமாக சோப்பு போட்டு கை கழுவிட்டு வர வேண்டிய உள்ளே வரணும். அதே மாதிரி பொது இடங்கள் போகும்போது பஸ்ஸில் ஏறும்போது சமூக இடைவெளி விட்டு ஏறணும் இறங்கணும். அதே மாதிரி காய்கறி வாங்குகிற இடங்களையும் சமூக இடைவெளி விட்டு பின்பற்றுவது ரொம்ப மிகவும் அவசியம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா கொரோனா வருவதை தடுப்பதற்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை ஃபாலோ பண்ணணும். இந்த கொரோனா பரவல் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு இல்லை சரிங்களா. அதிகமாக நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா சமூக இடைவெளிகள் யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது. மெயினாக அதிகமாக பார்த்தீங்கன்னா முன்னாடி போன வருஷத்தை இருந்ததோட பயத்தை விட இந்த வருஷம் நம்ம பயப்படுறதுக்கான கம்மியாக குறைச்சிக்கிட்டோம். என்னென்னா சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறது ஒன்று, முகக்கவசம் யாருமே அணியது கிடையாது சரிங்களா. சொன்னதை யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, அரசாங்கம் சொல்கிறது பின்பற்றவும் மாட்டேங்கிறீங்க யாருமே. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கபசூரண குடிநீர் காலைல எழுந்திரிச்சோன்னே நான் வந்து ரெகுலராக அது வந்து எல்லோரும் முன்னாடி வந்து நம்ம தமிழ் மெடிசன்ல வந்து கபசூரண குடிநீர் தான் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுதான் வைரஸை வந்து கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு நம்மளால். அது வந்து யாருமே இப்போ குடிக்கிறது கிடையாது. கபசூரண குடிநீர் காலைல எழுந்திரிச்சோடனே குடிங்க சரிங்களா. முகக்கவசம் அணிஞ்சிட்டு வெளியில் வாங்க, சமூக இடைவெளியை பின்பற்றுங்க சரிங்களா. ஒருத்தவங்கள்ட்ட வந்து கொரோனா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்கள்ட்ட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள் சரிங்களா. வீட்டுக்கு போகும்போது 2 வேளை குளிங்க, கைகால நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே போகணும். முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னா கபசூரண குடிநீர் சாப்பிடுங்க. கூட்டம் கூடுற இடத்துல நீங்கள் சேர்ந்து கூட்டமாக வாங்கக்கூடாது. மாஸ்க் அணிஞ்சு தான் வெளியே போகணும். வெளியில் போயிட்டு வந்து மஞ்சள் தண்ணி வேப்பிலை இதை வச்சு கைகால் அலம்பிக்கணும். நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூலிகை குடிநீர் மூலிகை குடிநீர் வீட்டிலே தயார் பண்ணி நாங்கள் சாப்பிட்றோம் குழந்தைகளோட. மஞ்சத்தூள் மஞ்சப்பால் போட்டு குடிங்க. வெளியில் போயிட்டு வந்தோன்னா கைகால் அலம்புங்க. மக்களிடையே என்ன போதிய அந்த விழிப்புணர்வு இல்லை, தனி மனித இடைவெளி யாரும் விடுறதில்லை, அதே மாதிரி மாஸ்க் போடுறதில்லை. இந்த மாதிரி காரணங்கள்னால தான் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. அரசு சொல்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து அதை பின்பற்றணும் கரெக்டாக. அவங்க சொல்கிறது வந்து நம்மளோட நல்லதுக்காக சொல்கிறாங்க, அதை நம்ம அனைவரும் பின்பற்றணும் தவிர அதை பின்பற்றணும். கொரோனா பரவுறதுக்கு காரணம் நிறைய பேர் இந்த ஃபேஸ் மாஸ்க் அணியாமல் கூட்டத்தில் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது நாளடைவில் அவங்களுக்கு அந்த முத இருந்த ஒரு முன்னெச்சரிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதை தடுக்கிறதுக்கு காரணம் வந்து முடிஞ்சளவு கூட்டத்தை தவிர்க்கக்கூடாது, கூட்டத்தை தவிர்க்கணும். இன்னமே உள்ள காலத்தில் மக்கள் பரவல் மற்ற மாநிலங்கள்லாம் நம்பர் கூடிக்கிட்டே போகிறத டெய்லி கேட்கும்போது இன்னும் பரபரப்பாக இருக்குது. தமிழ்நாட்டில் மெட்ராஸில் உச்சகட்டமாக போய்கிட்டு இருக்கு. கவலையாக தான் இருக்குது. தொடர்ந்து இந்த கவலையாக இருக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிறோம்.
விழுப்புரம் மாவட்டம் காடகனூர், பரனூர், சித்தாம்பூர் ஆகிய பகுதிகளில் 10 ரூபாய் மதிப்புள்ள சாராய பாக்கெட்டுகள் 100 முதல் 150 ரூபாய்க்கு கள்ளத்தனமாக விற்கப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கள்ளச்சாராயம் இருப்பவர்களை கைது செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தேவையின்றி வெளியே சுற்றிய நபர்களை போலீசார் மடக்கி எச்சரித்து திருப்பி அனுப்பினர். வந்தவாசி 5 கண் பாலம், தேரடி பகுதி, பழைய பேருந்து நிலையம், ஆரணி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் தடுப்பு வேலி அமைத்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கொரோனா ஊரடங்கை பயன்படுத்தி அதிகாரிகள் வேண்டுமென்றே கடைகளுக்கு சீல் வைத்து தலா 5000 ரூபாய் அபராதம் விதிப்பதை கண்டித்து அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் அடைப்பில் ஈடுபடப் போவதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் கெய்டு டிரஸ்ட் சார்பில் உடல் தகன பூங்கா செயல்பட்டு வருகிறது. அங்கு கோபி, கவுந்தப்பாடி, கொளப்பலூர், சிறுவலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து இறந்த உடல்களை எரியூட்டி வருகின்றன. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் உடல்களும் இங்கு எரியூட்டப்படுகிறது. தற்போது உடல் தகனம் செய்யும் இயந்திரம் பராமரிப்பு பணிகளுக்காக மூடப்பட்டுள்ளது. இதனால் கொரோனா பாதிக்கப்பட்ட உடல்களை எரியூட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கடந்த 3 நாட்களில் மட்டும் அத்தியாவசியமற்று தேவையற்ற காரணங்களுக்காக வெளியே சுற்றிய 100 வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வரும் பத்மநாபன் என்பவர் அகதிகள் முகாமில் கஞ்சாவை சிறு சிறு பொட்டலங்களாக மடித்து விற்பதை கண்ட காவல்துறையினர் அவரை கையும் களவுமாக பிடித்துள்ளனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சிப்காட் காவல்துறையினர் கும்மிடிப்பூண்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் அதிகாரிகள் கொண்ட குழு ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கூடுதல் படுக்கை வசதிகள் செய்து தர நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் மருத்துவமனை நிர்வாகத்திடம் தெரிவித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர் மழை பெய்தது. தொடர் மழையால் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் தொடர் மழை பெய்தது விவசாயிகளிடையே மிக்க மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் அதிகரித்து வரும் கொரோனா பரவல் காரணமாக பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். முறையான வழிகாட்டுதல் கிடைக்காமலும் போதிய விழிப்புணர்வு இல்லாமலும் பொதுமக்களில் பலர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா பொதுமக்களின் அவசியம் கருதி கொரோனா பேரிடர் உதவி மையத்தை உக்கடம் அருகே உள்ள கோட்டைமேட்டில் துவங்கியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது எரி சாராயம் காய்ச்சுவதில் ஈடுபட்ட காஞ்சிநாதனை சுற்றி வளைத்து பிடித்தனர். மேலும் 200 லிட்டர் ஊரல் எரி சாராயத்தை காவல்துறையினர் கைப்பற்றி அழித்ததுடன் எரி சாராயம் காய்ச்சுவதற்கு பயன்படுத்திய பாத்திரங்களையும் மூலப்பொருட்களையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை கொரோனா வார்டில் 210 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தினந்தோறும் திருச்சியிலிருந்து 30 ஆக்சிஜன் சிலிண்டர் வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டதால் குறைந்த அளவில் ஆக்சிஜன் தேவைப்பட்ட 7 நோயாளிகள் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பரவலை கட்டுப்படுத்த நகரின் முக்கிய பகுதிகளான கடைவீதி, சேலம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்தை தடை செய்ய சாலைகள் அடைக்கப்பட்டுள்ளன. காவல்துறையினரின் நடவடிக்கைகளை பொருட்படுத்தாமல் மக்கள் அலட்சியத்துடன் கூட்டம் கூட்டமாக செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காரைக்கால் நகரில் கொரோனா பொதுமுடக்கத்தால் உணவின்றி தவித்து வரும் ஆதரவற்றோருக்கும் தெருவோரத்தில் வசிப்பவருக்கும் நகர காவல் நிலைய ஆய்வாளர் தனது சொந்த செலவில் உணவுகள் வழங்கி வரும் செயல் அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது.
கடலூர் பகுதியில் வேலையில்லாமல் தவிக்கும் கூலி தொழிலாளர்களுக்கும் ஆதரவின்றி சாலையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கும் கடலூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் ஒன்றிணைந்து மூன்று வேளைக்கும் உணவளித்து வருகின்றனர். இளைஞர்களின் இச்செயலுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போசூர் அருகே உள்ள சோதனை சாவடியில் கர்நாடகா மாநிலத்திலிருந்து வருபவர்கள் இ பதிவு சான்றிதழ் கொண்டு வருகிறார்களா என்பதை போசூர் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் நேரில் ஆய்வு செய்தாா்.